இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என் லைஃப்ல நடந்த ஒரு இம்பார்ட்டன்டான டே பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ லைக் எப்படி சொல்றது, இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ரொம்ப மெமரபிளான டே, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டே அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு எல்லாம் சின்ன வயசுல எல்லாம் ஒரு ஆசை இருக்கும்ல, நம்மளையும் யாருன்னா வந்து இன்டர்வியூ எடுக்கணும், லைக் வந்து நம்மளும் டிவியில வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசைலாம் இருக்கும்ல. ஸோ நான் எனக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு ஆசைலாம் இருந்திருக்கு. அண்ட் நானுமே ஒரு நார்மல் பொண்ணு, லைக் டிவியில வரணும், இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு நிறைய ஆசை இருக்க பொண்ணு தான். ஸோ லைக் வந்து நான் சின்ன வயசுல பார்க்கும்போது தான் யோசிப்பேன், ஓகே ரொம்ப நம்மளாம் வந்து ரொம்ப டாப் லெவல்ல ரீச் ஆனாதான் வந்து நம்மள இன்டர்வியூ எடுப்பாங்க, இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படிங்கிற திங்கிங்கெல்லாம் தான் எனக்கும் இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ரேண்டமா வந்து ரீசெண்டா வந்து என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் இப்ப ஒரு கொஞ்ச நாளா என்னோட இன்ஸ்டாவை வந்து நான் கொஞ்சம் நல்லா பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். லைக் இன்ஸ்டாகிராம் அல்கோரிதம் எல்லாம் வந்து பேஸ் பண்ணி எப்பப்ப போஸ்ட் போடணும், என்ன ஆடியோல போடணும், என்ன கான்டென்ட் போடணும், எவ்வளோ டிரான்சிஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்ச நாள் இன்ஸ்டால வந்து நான் ப்ராப்பரா வந்து ஆக்டிவா இருந்துட்டு இருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நான் எப்படி வந்து டிராஸ்டிக்கா வந்து ரொம்ப கம்மி ஃபாலோவர்ஸ்ல இருந்து சடனா வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ நான் ரீசெண்டா வந்து இந்த மாதிரி இன்ஸ்டா பில்ட் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு நிறைய பீப்புள் வந்து பிங்க் பண்ணாங்க. ஸோ மெசேஜ் பண்ணிட்டு அவங்க என்ன கேட்பாங்கன்னா, லைக் வந்து போட்டோ ஷூட்ஸ் பண்றீங்களா, இல்லைன்னா கொலாபரேஷன்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ரீச் அவுட் பண்ணுவாங்க. அண்ட் எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் வந்து சரி ஓகே இந்த டேட்ஸ்ல நான் அவைலபிள், இந்த டேட்ஸ்ல நம்ம பண்ணலாம். ஸோ அவங்களுக்குமே அது செட் ஆச்சுன்னா அவங்க சரி சொல்லுவாங்க, இல்லை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ரேண்டமாக வந்து அப்ரோச் தான் இது. ஸோ எனக்கு வந்து ஆதித்யா டிவியில செந்தில்னு ஒருத்தர் இருப்பாரு, ஸோ அவர் வந்து எனக்கு பிங்க் பண்ணார். பிங்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஷோ அவைலபிளா இருக்கு, நீங்க பண்றீங்களா அப்படி கேட்டாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சுன்னா, இவர் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தான் பிங்க் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற தோணுச்சு. தென் அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, சரி ஓகே அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். பட் ஆனால் எனக்கு பெருசாலாம் வந்து எதுவும் பண்ண தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், லைக் ஃபன்னாக இருக்குமா ஜாலியாக இருக்குமா, என்ன மாதிரி இன்டர்வியூஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டேன். தென் அவர் அதோட ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அதை கேட்டோடனே எனக்கு என்ன தோணுச்சு, ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, செகண்ட் வந்து செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, லைக் ஒரு நார்மல் பர்சனுக்கு நம்ம டிவியில் வர போகிறோம், அதுவும் நம்மளை இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க, நம்ம வந்து ஒரு ஃபன் ஷோவில் வரப்போகிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும், இட் இல் பி ஸோ ஹாப்பியில. ஸோ அது மாதிரி தான் இருந்துச்சு எனக்கும். கேட்டவொடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், சரி ஓகே ப்ரோ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அவருமே வந்து ரொம்ப கைண்டாக சரிங்க ஓகே நம்ம பண்ணலாம், நான் உங்களுக்கு டேட் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அது அப்படியே போச்சு கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் என்கிட்ட சடனாக வந்துட்டு நேற்று வந்து பிங்க் பண்ணார். பிங்க் பண்ணிட்டு இந்த மாதிரி நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம 9:00 வந்து ஷூட் போகலாமா, உங்களுக்கு ஓகேவா அப்படிலாம் கேட்டாரு. நான் வந்து சரி ஓகே போகலாம், பட் ஆனால் நான் வந்து இங்கே இருக்க என்னோட வீடு அண்ட் ஆஃபீஸ் வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொன்னேன். அண்ட் அவர் வந்து அவங்க டைரக்டர் கிட்ட கான்டாக்ட் கொடுத்தாங்க, அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி அண்ட் அவங்க வந்து கைட் பண்ணி அண்ட் ப்ராப்பராக வந்து அந்த டிராவலிங் எல்லாம் அவங்களே வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்படி தான் போச்சு. அண்ட் அவங்க எங்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன காஸ்டியூம்ஸ் போட்டுட்டு வரணும், என்ன கலர்ல போட்டுட்டு வரணும், லைக் ஒயிட் பேஸ் போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் வேற என்ன சொன்னாங்க அவ்வளோதான், மேக்கப் உங்களுக்கு எதுனா வேணும்னா டச்சப் பண்ணணும்னா எடுத்துட்டு வந்துக்கோங்க, இங்கே எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது லைக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்னிங்கே நல்லா ரெடி ஆயிட்டேன். நான் இந்த ட்ரெஸ் தான் ஆக்சுவலி போட்டு போனேன். ஓகே, ஸோ இந்த ட்ரெஸ் போட்டுட்டு நான் ரெடி ஆயிட்டேன். ரெடி ஆகிட்டு நான் ஒரு 8:00 யா 8:30 அந்த மாதிரி இருக்கும். சரி நான் கேப் ஏறிட்டு நான் அங்கே போயிட்டேன். அங்கே போயிட்டு ரீச் ஆனதும் செம்ம ஜென்டலா வந்து வெல்கம் பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப கேஷுவலா பிஹேவ் பண்ணாங்க. லைக் வந்து ஒரு ஆட்டிடியூடுமே இல்லை, நம்ம எப்படி சொல்றது, நம்மளுக்கு ஒரு மாதிரி கொஞ்ச இடத்துல கூட அன்கம்ஃபர்டபுளாவே ஃபீல் ஆகல, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, ஹாப்பியா இருந்துச்சு. அங்க இருந்து கேமராமேன் அண்ணால இருந்து அங்க இருக்க மத்த ஆர்டிஸ்ட்ல இருந்து அவங்களோட ஹெட் வரைக்குமே வந்து எல்லாருமே அவ்வளோ நல்லா பேசினாங்க, பிஹேவ் பண்ணாங்க, எல்லாமே செம்ம அமேசிங்கா இருந்துச்சு. எல்லாமே ஓகே இவங்கதான் நம்ம கிட்ட இவ்வளவு ஜாலியா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே ஸ்மூத்தா போச்சு. அண்ட் இன்டர்வியூமே வந்து செம்ம அமேசிங்கா போச்சு. அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க ஃப்ரீயா இருங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுங்க, கேஷுவலா இருங்க. இது நார்மல், எனக்கு வந்து நான் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னா, சாரி நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நர்வஸா இருக்கு, லைக் வந்துட்டு என்ன பேசணும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அவங்க வந்து உடனே
எதுவும் இல்லை, ஆக்சுவலி ரிலாக்ஸா பேசுங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுத்தாங்க, என்னை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் உடனே ஃபர்ஸ்ட் டைம் ரோலிங் ஆக்ஷன் என்னை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் உடனே அந்த டே முடிச்சுட்டேன், என்ன சொல்லுங்க அவங்க வந்து எதுவும் இல்லை, நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு டேக் போலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே ரொம்ப பொறுமையா வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இட்வாஸ் லைக் சோ ஃபன், ஸோ நம்ம என்னென்ன பண்ணியிருப்போம் அதெல்லாம். ஸோ அந்த இன்டர்வியூ பார்க்கணும்னா மறக்காம கம்மிங் சாட்டர்டே ஆதித்யா டிவியில 10 o'clock வந்து டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ அதை பாருங்க. கம்மிங் சாட்டர்டேனா ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு டேட் மட்டும் சொல்றேன். ஓகே, ஸோ 12th வந்து டெலிகாஸ்ட் ஆகும். யா, 12th சாட்டர்டே வந்து டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ மறக்காம பாருங்க எல்லாரும். பார்த்துட்டு என்னோட இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு, ஃபன்னா இருந்துச்சா, ஜாலியா இருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்க. பட் எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருந்துச்சு, பட் ஆனா அவங்க இருந்த எல்லாருமே வந்து என்னை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி ரிலாக்ஸா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண வச்சாங்க. ஸோ அதெல்லாமே எனக்கு ஒரு ஹாப்பி மூமெண்டா இருந்துச்சு. அண்ட் இன்டர்வியூ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 20 to 25 minutes நடந்திருக்கும், அதுவும் முடிஞ்சிருச்சு. ரொம்ப குட்டி இன்டர்வியூ, பட் ரொம்ப ஃபன் ஃபீல்டா, ரொம்ப ஹாப்பியா, ஜாலியா இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அண்ட் நீங்க எல்லாம் மறக்காம இன்டர்வியூவை பாருங்க. சப்போஸ் யாரா பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க. நான் அதோட லிங்க்கும் வந்து கிடைச்சிச்சுன்னா நான் அதை இன்ஸ்டால போஸ்ட் பண்ணுவேன். மறக்காம நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு சாரி நெக்ஸ்ட் அப்டேட் வந்துட்டே இருக்கும். ஸோ மறக்காம வந்து அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும், மோட்டிவேஷனலா இருக்கும், எதுனா பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ இந்த ஒரு ஹாப்பி மொமெண்ட்டை தான் வந்து உங்க எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சி. அண்ட் ஐம் சோ ஹாப்பி டு ஷேர் திஸ் வித் யூ ஆல். அண்ட் வேற என்ன, அவ்வளோதான். உங்களுக்கு எதுனா சஜஷன் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. ஸோ நான் வந்து அதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லி படிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் வந்து நான் பார்த்துப்பேன். சரி, இந்த சஜஷன்லாம் இருக்கு, அதெல்லாம் எப்படி வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலாம், எங்க நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாமே வந்து நான் எடுத்துப்பேன். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.